కళ్యాణోత్సవం ప్రతిరోజు మధ్యాహ్నం 12 గంటలకు మీ శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్లో. ఓ వెంకటేశ్వర స్వామి, ఋగ్వేదమున విష్ణోహో పదే పరమే అని ప్రశంసింపబడినవి, అందే మధ్వ ఉత్సహ తేనయూట అని పరమభోగ్యములుగా తెలుపబడినవి, మరల అది ఎట్లే అని నీవు చేతితో చూపుచున్నవి అయిన నీ చరణాలను శరణవేడుతున్నాను. శ్రీనివాసుని శ్రీచరణాలను ఆశ్రయిద్దాం, సకల శుభాలను పొందుదాం. கர்மயோகம் எப்படி, பிறவி இல்லைன்னா ஞான யோகம் எப்படி, பிறவி இல்லைன்னா பக்தி நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், வாய் இருக்கணும் உடம்பு இருக்கணுமே, அப்பதானே சங்கீர்த்தனம் பண்ண முடியும். கோலுக்கு போன பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணணும், கால் இருந்தா தானே போக முடியும். அப்ப பகவான் நமக்கு சரீரத்தை கொடுக்கிறார், இல்லையெனில் பிரளயத்தின் போது அப்படியே விட்டுருக்கலாம். வரும் பிரளய காலத்துல ஒண்ணுமில்லாத கடந்துமே அப்படியே விட்டுருக்கலாம். அதை மாத்தி நமக்கு உடம்பு கொடுக்கறதுக்கு யாது பயன்? கர்மங்களை தொலைத்து கொள்ள வேண்டும், நல்வழி நடக்க வேண்டும், அவர் விருப்பப்பட்டபடி நாம் அவரை போய் சேர வேண்டும், இதுதான் பயன். அப்ப பிறவியின் பயன் என்ன? பெருமான் நமக்கு எதற்கு பிறவி கொடுக்கிறார்னால், முதல் பயன், ஆம் என் கர்மங்களை தொலைத்து கொள்வது பயன். என் கர்மத்தை தொலைக்கணும். கர்மத்தை தொலைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, என்ன பண்ணணும்னு சொல்லும் சுவாமி, இப்பவே தொலைச்சிருவோம்னா ஒண்ணும் பண்ணாம இருக்கணும். இப்ப கேள்வி அதுதான், கர்மத்தை தொலைக்க என்ன பண்ண என்ன பண்ணணும்னா, ஒண்ணு அம்பல ஏறி தும்பல பாய வேண்டாம், பண்ணக்கூடாததை பண்ணாம இருந்தாலே போதும். நம்ம எப்பவுமே பண்ணி பண்ணியே சாதிக்கிறதா நினைச்சிட்டு இருக்கோம், பல விஷயத்தை பண்ணாம சாதிக்கணும் தெரியுமோ? பண்ணி பண்ணி சாதிக்கிறது மட்டும் இல்லை, இப்போ பல விஷயத்தை பண்ணாமல் ஈடுபடாம இருந்துட்டாலே போறோம். இப்போ நம்ம இங்கேருந்து வெளில போவோம், இப்போ என்ன கேட்டிருக்கோ அதை நினைச்சுட்டே போவிடும் இல்லையோ. நமக்கு தெரிஞ்சவா யாரோ, அத்தைக்கு ஓரகத்துக்கு நாத்தனாருக்கு மாட்டு போகணும், ரொம்ப நெருங்கின உறவு. அப்படி இருக்கிறவா யாரோ ரெண்டு பேர் நின்று பேசிட்டு இருக்கா, நமக்கு உடனே என்ன பேசிட்டு இருந்திருப்பா, இவா ரெண்டு பேர் எதை பத்தி பேசிட்டு இருக்காளோ, ஆனா கிட்டக்க போய் கேட்கலாமா, ஒதுங்கி பின்னாடி வேணா கேட்கலாமா, இல்லை அவள்கிட்ட பேசியிருந்த ஒருத்தரது இப்போ வெளியில் வரார், அவர்கிட்ட வேணா அவள் என்ன பேசியிருக்காரு கேட்கலாமா, இதெல்லாம் புத்தி போச்சு பாருங்க. இங்கே நீங்கள் என்ன கேட்டுட்டு நினச்சின்னு போனீடோ அது அப்படியே போயிடும், அவர்களை பற்றியே நினச்சின்னு வீட்டுக்கு போவோம். அதுக்கப்புறம் தொலைபேசியில் கூட்டி என்ன பேசியிருந்தாங்கிறத தெரிஞ்சுப்போம், அடுத்த ரெண்டு நாள் அதுலேயே போயிடும். இப்போ சட்டுன்னு நம்ம பண்ணியிருக்க வேண்டியது என்ன தெரியுமோ, அவள் கண்ணில் பட்ட உடனே நாம் எதை பற்றியோ நினச்சிருக்கோம், இவாளை பற்றி யோசிக்கக்கூடாதுன்னு வெட்டணும். அந்த வெட்டுறது தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். நாம் பல விஷயத்தை ஈடுபட்டு ஈடுபட்டே சாதிக்கணும்னு நினைக்கிறோம், இல்லை பல விஷயத்தில் ஈடுபடுறதை நிறுத்தி சாதிக்கணும். நாம் கண்ட கண்ட விஷயத்தில் புத்தியை போக விடவே தான் பகவான் இடத்துல போக மாட்டேங்கிறது. அப்போ எதை பற்றி நினைக்க, ஒரு விஷயம் பார்க்குறோமா, இப்போ என்ன அதை பற்றி நம்ம கவலை இருக்கும், அது கண்ணிலேயே படாத இருக்கிறவன் தான் யோகி. நமக்கு எல்லாம் கண்ணில் படுறது, பட்டுட்டு பட்டுட்டு இது என்னவா இருக்குமோ அது என்னமா இருக்குமோன்னு தவிக்க ஆரம்பிக்கிறோம் பாருங்க. அதை போல எல்லாத்த பத்தி நினைச்சோ கண்ணில் படுறதை நிறுத்திட்டு நாம நினைச்சுட்டு வந்த விஷயத்தை பத்தி போகணும். பகவான் எதற்காக படைச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டோம், அவருக்கு சொத்து நான், அப்ப நான் பிறந்திருக்கேன், பகவான் பிறவி கொடுத்துருக்கார், கர்மங்கள் அத்தனையும் தொலைச்சிக்கணும். அந்த கர்மத்தை தொலைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, அவரே தொலைக்கிறேன்னு சொல்லிவிட்டார். சர்வதர்மான் பரித்தெஜ மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சா, நான் உன்னை எல்லா பாபங்களில் நின்றும் விடுவிக்கிறேன், சோகப்படாதே. அதுக்கு என்ன செய்ய வேண்டும்னால், உன் திருவடிகளே சரணம்னு சொல்லு போறோம், ஆக நான் உன் சொத்துன்னு ஒத்துக்கணும், அடைய போறது நீன்னு ஒத்துக்கணும், அதற்கு முயற்சி எடுக்கிறது நீன்னு ஒத்துக்கணும், அடைந்து இன்பப்பட போவது நீன்னு ஒத்துக்கணும். இந்த மொத்த கண்ணோட்டம் மாறிடுத்துன்னு வச்சுங்க, இத்தனை நாள் இது எல்லாத்தையும் நான் 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 பார்த்துட்டேனோ இல்லையோ, பெரிய கட்டமா இருக்கும். இது இத்தனை இப்ப அவர் பக்கத்திலேருந்து தெரிஞ்சுக்கிறேனோ இல்லையோ, வாழ்க்கையே சுலபமா போயிடும், தெரிஞ்சுனுட்டோம். அப்ப அவர் தான் எல்லா முயற்சி எடுக்க போறாரு, நான் என்ன பண்ணணும்னால் அதுலேருந்து வெளியில குதிச்சு தப்பிச்சு ஓடாது இருக்கணும். அவர் தாராளமா பண்றதுக்கு தயாரா இருக்கார். இப்போ ஒரே ஒரு திருஷ்டாந்தம் மட்டும் சொல்றேன், ஒரு திமிங்கலம், பெரிய திமிங்கலம், ராட்சச திமிங்கலம், அந்த திமிங்கலத்துக்கு ஒரு குட்டி, இப்பதான் குட்டி திமிங்கலம் போட்டிருக்கு,
கீழே கடலுக்கு பாதி ஆழத்தில் பெரிய திமிங்கலம் இருக்குது. குட்டி மேலே போய் விளையாடணும்னு ஆசைப்படுறது, சரி போய் என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் அப்படின்னு குட்டியை விட்டுருது பெரிய திமிங்கலம். குட்டி கிடுகிடுன்னு மேலே போச்சு. அப்படி இப்படி இப்படி துள்ளி தெரிஞ்சு விளையாடிது. அப்போ பார்த்து ஒரு பெரிய கடல் ஆமை, அது இதை பார்த்த உடனே விழுங்கிறதுக்காக கிட்டக்க வருது. இந்த குட்டி தவிக்கிறது என்ன பண்ணுறதுன்னு அதுக்கு தெரியல. இப்போ அது மேலே தவிச்சுன்னு இருக்கோ இல்லையோ, அப்போ அது என்ன செய்யும், அம்மாவை தானே எதிர்பார்க்கும். கீழே இருக்கிற பெரிய திமிங்கலம் தான் காப்பாற்றி ஆகணும். அப்போ கீழிருந்த அந்த திமிங்கலம் மேலே வருது. அது எவ்வளோ பெருசு, அந்த குட்டி இருக்கிற சமுத்திர பரப்பாட்டம் 10 மடங்கு பரப்ப அது தாண்டும். அவ்வளவு பெரிய திமிங்கலம் அப்படியே மேலே வருது. அது ஒன்றுமே பண்ணாது, அது வந்த வேகத்திலேயே அந்த கடலாம ஓடியப்படும். இவ்வளோ பெரிய உருவத்தை பார்த்தோடனே அதுக்கு பயமாகப்படும். அது அப்படியே மேலே வரப்போகிறது. என்ன பண்ணும் அது, குட்டி அப்படியே தூக்கிட போகிறது. இப்போ குட்டி தாய் திமிங்கலத்தை அடைய போகிறதா, தாய் திமிங்கலம் குட்டி அடைஞ்சுதா? குட்டி ஒன்றுமே பண்ண வேண்டாம், தாய் திமிங்கலம் தான் அடைஞ்சுது. அடையிறதுக்கு குட்டி முயற்சி பண்ணித்தா? ஒன்றும் பண்ண வேண்டாம், திமிங்கலம் தான் முயற்சி பண்ணித்து. இப்போ அடைஞ்சு எடுத்தோம் இல்லையோ, அடைஞ்ச உடனே குட்டிக்கு சந்தோஷமாண்ணா, பாதி நாளி கடலாம வந்தது கூட அந்த குட்டிக்கு தெரியாது, அது மாட்டுக்கு இருக்கும். ஆனால் ஆமை வருதுங்கிறத தாயார் தெரிஞ்சுனுட்டு தானே மேலே வருது, வந்து நம்மளை காப்பாற்றிடுவோம். இத்தனையும் காப்பாற்றித்தே எதுக்கு பண்ணித்தேன்னா, குட்டிக்கு இந்த திமிங்கலம் தாயானபடியால். வேற ஏதாவது காரணம் இருக்கு, தாயின்னு ஒரு காரணத்தை தவிர அந்த குட்டியை காப்பாற்றினதுக்கு வேற ஒரு காரணமே கிடையாது இல்லையோ. அதே போல நாம தான் அந்த குட்டி, பகவான் தான் அந்த தாய் திமிங்கலம். அவர் மொத்தத்தையும் ரட்சிக்கிறதுக்கு எப்போதும் காத்துருக்கார். அந்த குட்டியை ரட்சிக்கிறதுக்கு இது பிரார்த்தித்ததற்காக அல்ல, அவருடைய சொத்து அவர் குட்டி, அவருடைய அவர் தான் தாய்ங்கிறதுக்காக காப்பாத்துறார். இப்போ ஒன்னே ஒன்று மட்டும் அந்த குட்டி பண்ணணும், என்ன பண்ண யோசிச்சு பாருங்க. அந்த தாய் திமிங்கலம் இவ்வளவு பெருசு இருக்கும் இல்லையோ, அது அப்படியே குட்டி ஏந்திக்கிறதுக்காக இப்படி வருதோ இல்லையோ, வர்ற சமயத்தில் இது வேணும்னு முயற்சி எடுத்து அதனுடைய வட்டத்துக்கு வெளியில தாவ போறேன்னு தாவிட்டா என்ன ஆகும், இந்த குட்டி அந்த வட்டத்திலேயே இருந்ததுன்னா தாராளமா திமிங்கலம் வந்து அதை தூக்கின் பட போறதுக்கோ, அதை விட்டுட்டு நான் என்னமோ பண்ணணுமாக்க என்னமோ பண்ணணுமாக்கன்னு இது இப்படி படுத்துன்னு வச்சுங்க, இது மேலே போய் என்ன ஆகும், ஒன்றும் நடக்காதே, காப்பாற்றவே முடியாது இல்லையோ. அதே போல தான் நாம தாய் திமிங்கலம் பகவான் நம்மளை காப்பாற்றணுங்கிறதுக்காக எப்பவும் காத்துட்டுருக்கார். அவர் தான் நம்மளை அடைய போறார். நாம் என்ன தெரியுமோ பண்ணுறோம், இது நானே காப்பாற்றிப்பேனே இவர் என்ன காப்பாற்றுறதுங்கிற எண்ணத்தில் வெளியில தாவை பார்க்குறோம். அந்த தாவாமல் இருந்தால் போதும். ஆக ஸ்வப்ரயோஜனத்தையும் ஸ்வப்ரவிருத்தியும் நிவர்த்தி கொள்ள வேண்டும். நான் என்ன காப்பாற்றிக்கிறேன்னு அந்த குட்டி திமிங்கலம் நினைஞ்சது அப்படி இப்படி ஓடும், ஓடின வேகத்தை கடலாமல் சாப்பிட்டு போடும். அப்போ அது பேசாமல் இருக்கணும், நிச்சயமாக நம்ம தாய் திமிங்கலம் காப்பாற்றும், ஒன்றும் கஷ்டம் இல்லை. நான் பேசாமல் இருக்கேன் நினைச்சிருந்த உடனே அணைச்சுன்னு போகுது. அதை போல பகவான் நாம் நினைத்த உடனே அணைச்சுன்னு விடுறார். அதுக்காக நாம் காத்துண்டு பேசாமல் இருக்கணும், அவ்வளவுதான் நம்ம செய்ய வேண்டியது. தவிர இல்லைன்னா திருபாத் விபூதியிலே பரிபூர்ண அனுபவம் நடவானிருக்க உண்ட துருக்காட்டாதே. பெருமாள் அவதரித்ததோ சரீரம் கொடுத்ததோ ஜென்மம் கொடுத்ததோ மொத்தம் நம்மளை காப்பாற்றணும், இந்த கர்மங்களை தொலைக்கணும் தொலைக்கணுங்கிறதுக்காக. ஆக பகவான் நம் கர்மங்களை தொலைத்து தான் தன் சொத்தை அடையணும்னு விருப்பப்படுகிறார். நாம் அவனை அடையிறது இல்லை, இப்போ தான் தன் சொத்தை அடைகிறார். அப்படின்னா அது காரியம் நிறைவேறியே ஆகும். ஆக மொத்தத்தில் இப்போ அடுத்த ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு, அப்ப பெருமான் தன் சொத்தை அடைய போறார், தன் திருப்திக்காக அடைய போறார். இந்த சொத்தை அவர் அடைவதுதான் நாம் பிறவி எடுத்ததன் பயன். நமக்கு பெருமாள் பிறவி கொடுத்தாரே எதற்காக கொடுத்தார்னா, முதல்ல விளையாட்டுன்னு பார்த்தோம், பல ஆக்ஷேபங்கள் எழுந்துடுத்து, இல்லை விளையாட்டு இல்லை சட்டத்துக்கு உட்பட்ட விளையாட்டுன்னு பார்த்தோம், நம்ம கர்மத்தால தான் நமக்கு பிறவின்னு பார்த்தோம், பிறவி துன்பமா இருக்குன்னு பார்த்தோம். எதுக்காக பகவான் படைக்கிறார்னா, தன் சொத்தை தாடையறதுக்காக படைக்கிறார். அப்ப நான் என்ன பண்ணணும்னா, சொத்துன்னு ஒத்துண்டா போறோம், சொத்துன்னு ஒத்துண்டுட்டேன்னா அவர் காப்பாற்ற வரும்போது இப்படியும் அப்படியும் ஓடாமல் இருந்தேன்னால் போதும். இதை மட்டுமே பகவான் எதிர்பார்க்கிறான். ஆனா இதை மட்டும் நாம விட்டுட்டு எதுக்கோ பிறந்தோம், எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்கோம், யாருக்கோ வேலை பார்க்கறோம், எதையோ படிச்சோம், இது இத்தனைக்கு இப்ப இத்தனை நம்ம பார்த்ததுக்கு சம்பந்தம் உண்டா பாருங்க. ஒரு ஜீவனும் பிறவி எடுத்திருக்கார். இந்த பிறவி எதற்காக, மறுபடி பிறவாமைக்காக. தைரியமா சொல்லணும், பிறவி எதற்காகனா, இனிமே பிறக்காம இருக்கிறதுக்குன்னு சொல்ல மாட்டான் சாமி, அதெல்லாம் 58 வயசுக்கு அப்புறம் பேசிக்கலாம், இப்போதைக்கு நன்னா படிக்கிறதுக்கு, நன்னா துணிமணி வாங்கிக்கிறதுக்கு, ஆனால் கழுத்தில் அடிகை போட்டுக்கிறதுக்குன்னு சொல்லும், அதுக்கப்புறம் 60 வயசுக்கு ஆனப்புறம் மோட்சத்துக்குன்னு சொல்லிக்கலாம்னா, பிறந்த உடனே முதல் பிறந்த நாள்லேருந்து சொல்ல ஆரம்பிக்கணும், நீ பிறந்ததே பிறவாமைக்காக பிறவாமைக்காகனுட்டு. அப்போ விட்டுட்டு 50 வயசுக்கு மேலே பிறவாமைக்காகனா, 50 வருஷம் பிறக்கிறதுக்கு வாழ்ந்துட்டு திடீர்னு மாற்றிக்க முடியுமா? சின்ன வயசுலேருந்து பொய் சொல்லாதேன்னு சொல்லி கொடுத்தோமோ இல்லையோ, சின்ன வயசுலேருந்தானே திருடாதேன்னு சொல்லி கொடுத்தோம். அதை போல சிறு பிராயத்திலிருந்து பிறவாமைக்காகத்தான் பிறந்திருக்கிறோம்.
அப்ப எதற்காக பிறந்தீர்? மோட்சம் போறதுக்காக. தைரியமா சொல்லணும். இன்னைக்கு நீங்க ரெண்டு மணி நாளைக்கு கேட்டதுலே ஒரு மணி நாளை 59 நிமிஷத்தை கூட மறந்து போடுங்க, கவலை இல்லை. இந்த ஒரே ஒரு நிமிஷத்தை மறக்க வேண்டாம். இப்ப பிறந்தீர்களே எதற்காக? மறுபடியும் பிறவாமைக்காக. பிறந்தீர்களே எதற்காக? பெருமானுடைய சொத்து அவனை அடையணுங்கிறதுக்காக. அதுக்கு அவர் விருப்பப்படுறாரா? எப்போதும் விருப்பப்பட்டு அதுக்கு தான் முயற்சி எடுத்துட்டே இருக்கார். பின்ன ஏன் இத்தனை நாள் நடக்கல? நான் தடுத்துட்டேன், அதனாலதான் அது நடக்கல. இப்ப நான் தடுக்க மாட்டேங்கிறத ஒத்துண்டா போறோம். ஆக பிராப்தாவும் பிராபகனும் பிராப்திக்கு உகப்பானும் அவனே, அடைவதும் அவன், அடைவிப்பவனும் அவன், அடைந்து ஆனந்தப்பட போவதும் அவன். இதுக்குள்ள நான் ஒண்ணுமே இல்லையா சுவாமின்னா அந்த ஆனந்தத்தை அவர் பட போறா பாருங்க. இப்ப வேலையை அவருது, மொத்த முயற்சி அவருது, ஆனந்தப்பட போறது அவருது. இப்படின்னு விட்டாத்தான் என் பாடு கொஞ்சம் ஆபத்து இல்லாத போகும். ஏன்னா இது மொத்தத்தையும் நாம் பண்ணிக்கணும்னா மலைப்பா இருக்கு, என்னால முடியாது. பெருமாள் மொத்த முயற்சியும் எடுக்க போறார், அவர் சந்தோஷப்படுறதுக்காக தான் முயற்சி எடுக்கிறார். ஆனா அந்த முயற்சிக்குள்ள எனக்கு ஆனந்தம் கிடைச்சிட போறதுன்னு எனக்கு கசக்கிறதா? நானா முயற்சி எனக்கு ஆனந்தப்படுறதுங்கிறது நடக்க போறது இல்லை. ஆனா அவர் முயற்சி, அவர் ஆனந்தப்படுறதுக்கு தான் முயற்சி. அந்த ஆனந்தத்தோட எனக்கு ஆனந்தம் கிடைச்சி பட போறதுன்னு எனக்கு என்ன கசக்கிறது சொல்லுங்க. அதுல தேவையில்லாத முட்டாள்கள் என்ன கேள்வி கேட்கிறான்னா, அது அவரா அந்த மாதிரி முயற்சி எடுத்து நான் போறதுல எனக்கு விருப்பம் இல்லை சுவாமி, என் சொந்த காலில் நான் நிற்கணும். நிற்குதுங்க, கால் வலிக்கும், அவ்வளவுதான் நடக்குமே தவிர ஒரு நாள் இது காலிலேருந்து நம்ம மோட்சம் அடைய போறதே கிடையாது. பண்ணி வச்சிருக்கிற பாபத்தினுடைய கணக்கு பார்த்தா அப்ப தெரியும் சொந்த காலில் நிற்க முடியுமா முடியாதான்னு. பெருமானுடைய திருவடிகளை பத்தி தான் போயாக வேண்டும். அவர் அதுக்கு சிருஷ்டி பண்றார், சரீரம் கொடுத்திருக்கார், ஞானம் கொடுத்தார், ஆழ்வாராச்சாரியர்களை பிறப்பித்தார், தானே அவதாரம் பண்ணார். இத்தனை முயற்சியும் பெருமான் எடுக்கிறான். அத்தனை எதுக்கு? சொத்து சுவாமியை அடையணும், ஜீவாத்மா பரமாத்மாவை அடைய வேண்டும், ஆனந்தத்தில் இருக்கணும், கர்ம துன்பம் படக்கூடாது. ஆக நாம் பிறவியின் பயன் யாது? பிறவாமைதான் பிறவியின் பயன், கர்மங்களை தொலைத்தல் தான் பிறவியின் பயன். மோட்சமடைந்து பெருமானோடே சேர்ந்து ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தத்தில் இருக்கிறது தான் பிறவியின் பயன். இதுதான் முக்கியமான பயன். இந்த பயனுக்குள்ளே பொய் சொல்லாத இருக்கணும், திருடாத இருக்கணும், ஊருக்கு உதவணும், பொதுநல தொண்டுகளில் ஈடுபடணும், நல்லவனா இருக்கணும், சாஸ்திரம் வாசிக்கணும், பக்தியோடு இருக்கணும், எல்லாம் சரி. ஆனா ஒரே பயன் மனசுலேருந்து மறந்துடவே கூடாது. பயன் சொத்து சுவாமி அடையணும், அவர் அடைய போறார், அவர் ஆனந்தப்பட போறார், அவர் முயற்சி எடுக்கிறார். அந்த முயற்சிக்கு தடங்கள் சொல்லாமல் அடியேன் அவர் சொத்துங்கிறத ஏத்துன்னு இருந்தா போறும். எப்படி தாய் தன் குட்டியை தானே காப்பாத்தி தானே ஆனந்தப்பட்டுதோ அதே போல பகவான் நம்ம ரட்சித்து ஆனந்தப்படுவார். அந்த ஆனந்தத்துக்கு குறுக்க என்ன வந்துடுறது தெரியுமோ? நேற்று வரை இன்பம் துன்பம் மாறி மாறி வருது, அதைத்தான் நாளைக்கு பார்க்க போறோம். நேற்று வரைனால் சரணம்னு பெருமானை பத்தி நான் ஏத்துண்டு போறேன் பாருங்க, அது வரைக்கும் மாத்தி மாத்தி இன்பம் துன்பம் இன்பம் துன்பம். சரணம்ங்கிறத சொல்லிட்டு பக்தி பண்ண ஆரம்பிக்கிறேன் பாருங்க, அப்ப இந்த புரிதல் வந்துடும் அர்த்தம். அவர் முயற்சியிலே அவர் சொத்த அவர் அடைய போறார். இந்த ஒரு வரியை மட்டும் தயவுசெய்து இன்னைக்கு ராத்திரி முழுக்க நீங்க யோசிங்க. நாம நினைச்சுட்டு இருக்கணும் நாம பெருமான நம்ம முயற்சியால் அடைய போறோம், இது நமக்கு ஏதோ லாபம், இதை கொஞ்சம் அழிச்சுடுங்க. அவர் சொத்த அவர் அவர் அருளால் அடைய போறார், இதனால அவருக்கு லாபம். இந்த ரெண்டுத்திலையும் என்னென்ன கருத்துகள் உங்களுக்கு மாறுறதுங்கிறத யோசிச்சு பாருங்க. பல பல சந்தேகங்களே ஓடிபடும். நம்ம கிட்ட என்னெல்லாம் இப்ப சந்தேகம் இருக்கோ அந்த சந்தேகத்துக்கு எல்லாம் காரணம் நான் பெருமான் அடைய போகிறேன் என் முயற்சியால் நினைக்கவே இல்லை. ஒரு தாய் தன் குழந்தைய தானே பால் ஊட்டிட்டு தானே முதுகலை பட்டி தூங்க பண்ணிட்டு தானே திருப்தி பட்டிக்கிறா போலே பெருமான் தானே நம்ம அடைய போகிறார். இப்படின்னா எனக்கு இருக்கிற எல்லா சந்தேகங்களும் விலகியே போயிடும். இன்னலும் இன்பமும் இருக்கின்றனவே, இது இப்படித்தான் இருக்க வேண்டுமா அல்லது நம்ம வாழ்க்கையை இன்பமயமா ஆக்கிக்கலாமா என்று பார்க்க வேண்டும். முதல்ல நமக்கு இன்னலும் இன்பமும் மாறி மாறி வருதான்னு பார்ப்போம். அது எதனால வருதுன்னு யோசிப்போம். அதற்கப்புறம் அதை மாத்திரத்துக்கு உண்டான வழியை தேடலாம். அப்ப பகவான் படைக்கிறார். அடுத்த கேள்வி, எந்த பயனுக்காக படைக்கிறார்? லீலை பெருமான் ஆனந்தப்படுறதுக்காக விளையாடுறதுக்காக படைக்கிறார். அது நியாயமா? அவர் விளையாட்டுக்காக படைக்கிறார்னா அதற்கு நான் ஆகப்பட்டேன். கம்பர் முதல் பாடல்ல சொல்லும் போதே உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா
விளையாட்டுடை யாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் அங்கடே என்று சாதித்தார். பகவான் தலைவன், உலகத்தை படைப்பதையும் காப்பதையும் அழிப்பதையும் விளையாட்டாக கொண்டிருக்கிறார் தலைவர். அப்போ அவருக்கு ஒரு விளையாட்டா? ராமானுஜர் ஒரு அழகான ஸ்லோகத்தில் சாதிக்கிறார், அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதி லீலே வினத விவிதபூத பிராத்தரக்ஷைக தீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின்னு சேமுஷி பக்தி ரூபா. லீலாங்கிற சப்தத்தை அவர் உபயோகப்படுத்துகிறார். அகில புவன ஜன்மஸ்தேம பங்க ஆதி லீலே வினத விவிதபூதம் விராதரக்ஷைக தீக்ஷே என்று படைத்தல் காத்தல் அழித்தலை யார் ஒருத்தம் வேடிக்கையாக பண்ணுறாரோ, விளையாட்டாக செய்கிறாரோ, அவருக்கு அது விளையாட்டாக இருக்கட்டும், ஆனால் நமக்கு அது வினையான்னா முடிஞ்சு படுறது. அவருக்கு விளையாட்டுன்னா எனக்கு அது ஆபத்தாக இருக்கே என்று தோணும். அதுக்குத்தான் பதில் பார்த்தோம். பெருமாள் உலகத்தை படைக்கிறதோ நம்மை காப்பதோ விளையாட்டு வாஸ்தவம். ஏன் விளையாட்டுன்னு சொல்கிறோம்? சிரமப்படுறதில்லே விளையாடுறார்னு சொல்கிறோம். அதுக்குன்னு சட்டத்திட்டம் இல்லாத விளையாட்டுன்னு அர்த்தம் இல்லை. விளையாட்டுக்கே கூட சட்டத்திட்டம் உண்டே, அதை நேத்தே பார்த்தோம் இல்லையா? எந்த விளையாட்டும் மனம் போனபடி நாம் விளையாடிட முடியாது. ஒரு சட்டத்துக்கு மதிப்புக்கு உட்பட்டு தான் ஆடணும். அதை போல் பகவானும் படைக்கும்போது என் கர்மத்துக்கு தகுந்தா போலே தான் பிறவி கொடுக்கிறார். தன்னிஷ்டப்படி அவர் கொடுக்கறதில்லை. நான் அநேக காலமாக பாவங்கள் புண்ணியங்களை சம்பாதிச்சு வச்சுருக்கேன், அதன் அடியாகத்தான் பகவான் நமக்கு பிறவி கொடுக்கிறான். அதனாலே குற்றம் அவனதல்ல, அவனுக்கு ஏற்றத்தாழ்வும் கிடையாது. ஒருத்தரிடத்துல ஒரு தலைப்பட்சமாகவும் நடந்து கொள்ள மாட்டார். இப்படிங்கிறத அடுத்த கேள்விக்கு பதிலாக பார்த்தோம். ஆக பகவான் தான் படைக்கிறார், லீலைக்காகத்தான் படைக்கிறார். தன்னிஷ்டப்படி லீலைக்காக இல்லை, நான் சேர்த்து வச்சிருக்கிற பாவ புண்ணியங்கள் என்னவோ அந்த கர்மத்துக்கு தகுந்தா போலே தான் படைக்கிறார். அந்த பாப புண்ணியம் என்னதுங்கிறதையும் சுருக்கமாக பார்த்தோம். அதை மேற்கொண்டு இன்னைக்கு விளக்கமாக சொல்கிறேன். அப்படி நமக்கு பிறவி கிடைத்து விட்டால் அது இன்பமாக இருக்குமா துன்பமாக இருக்குமா என்று பார்த்தோம். இன்பமாக இருக்குன்னு நினச்சின்னு இருக்கோம், ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. நிறைய துன்பம் கலந்து கலந்து தான் வருகிறது. அது இங்கே இருக்கிற யாரை கேட்டாலுமே ஒத்துக்கொள்ளுவோம், இன்பமாக இருக்காப்பில் இருக்குது, நாலு நாள் சிரிக்கிறாப்பில் இருக்குது, சேர்த்து வச்சு பத்து நாள் அழறாப்பில் இருக்குது. நாலு நாள் அழுதா ரெண்டு நாள் சிரிக்க போகிறோம். அப்போ சிரிப்பும் இன்பமும் துன்பமும் இவ்வுலகத்தில் மாறி மாறித்தான் வருகின்றன. அப்போ துன்பமயமாகவும் இல்லை இன்பமயமாகவும் இல்லை. நாம் எதுக்கு முயற்சிக்கணும்? துன்பங்களை கடைந்து இன்பமயமான வாழ்க்கையை அமைச்சுக்கணும். அப்படி இல்லைங்கிறது மட்டும் தெரிஞ்சு போச்சு. அப்போ பிறந்தோம், துன்பப்படுகிறோம், சம்சாரம் என்னும் பெரும் கடலிலே விழுந்து நோவுபடுகிறோம். இப்படி நாம் சிரமப்படுறோம்னால் நம்ம கர்மத்தினால தான் பகவான் படைச்சிருக்கார்னு சொல்லிவிட்டால் படைத்து என்ன எதிர்பார்க்கிறார் நம்மக்கிட்டே? என் கர்மா இருக்குது, அதுக்காக படைப்பு பிறவி கிடச்சிடுத்து. இந்த பிறவியை வச்சுன்னு நான் என்ன பண்ணணும்னால் முதல் பயன் அந்த பாவத்தின் பயனான தண்டனை அனுபவிக்கணும், புண்ணியத்தின் பயனான பரிசு ஆனந்தத்தை சுகத்தை அனுபவிக்கணும். இந்த ரெண்டையும் நான் அனுபவித்து முடிக்கணுங்கிறதுக்காகவே படைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அப்படின்னா அதை அனுபவித்து முடிச்சுட்டு கிளம்பி போட வேண்டியதானே? போகலாமானால் வந்த இடத்தில் மேலும் மேலும் சம்பாதிக்கிறோம். வந்த இடத்துலையே கழிச்சா மட்டும் தேவையில்லை, அப்போ இன்னும் கொஞ்சம் சம்பாதிச்சோன்னு சொன்னால் அப்போ மறுபடியும் அதை அனுபவிக்கிறதுக்கு பிறந்தாகணும். அப்போ பிறக்கிறச்சே திரும்ப சம்பாதிக்க போகிறோம், அதை அனுபவிக்கிறதுக்கு பிறந்தாக வேண்டும். இப்படியே வாழ்க்கை மாறி மாறி போகிறது. இதிலிருந்து நான் என்ன முயற்சி எடுத்து மேலே வரப்போகிறேன்? இது சுலபமாக இந்த சுழல்லேருந்து வெளியில் வர முடியாது போட்டிருக்கே, ஒரு தவளை கீழே கீழே போகிறாப்புல இருக்கே, மேலே மேலே வர்றாப்புலையே தெரியலையே, இப்போ இதிலேருந்து என்னத்தை நம்ம மாற்றிக்கலாம்? அந்த கேள்விக்குத்தான் ஒரு அழகான பதில் கிடைத்தது. பகவான் நம்ம படைக்கிறது நம் கர்மத்தினால் இருக்கட்டும், அவர் உள்ளத்தில் எதிர்பார்ப்பு என்ன? அவர் என்னை படைக்கும்போது ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார். ஒன்று எதை எதிர்பார்க்கிறார்? நாம் பண்ண கர்மத்துக்கு தண்டனை கொடுக்கிறார், பரிசு கொடுக்கிறார் ஒரு பக்கம். அப்போ என் பிறப்பில் பெருமாளுக்கு எந்த எதிர்பார்ப்புமே கிடையாதா? நிச்சயம் உண்டு, அவருக்கு எதிர்பார்ப்பு இருக்குன்னு கேட்டால் நமக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறத விட அவனுக்கு தான் அதிகம் எதிர்பார்ப்பு உள்ளது.
நாம் நேற்று கடைசியாக என்ன பார்த்தோம், நான் இந்த சுழல்லேருந்து வெளியில் வரணும், நான் பாப புண்ணியங்களை தொலைச்சிக்கணும், நாம் பெருமான் அடையிறதுக்கு வழி தடணும், நான் அடைந்து அவரை அனுபவிக்கணும். இந்த நாளுந்தான் நம்ம புரிஞ்சுட்டுருக்கிறது. ஆனால் இப்படி புரிஞ்சிக்கக்கூடாதுங்கிறதையும் சொன்னேன். இது நாம் நாம் நாம்னு பார்க்குற வரைக்கும் சுலபத்தில் நடக்கப் போவதில்லை. எனக்கு ஒரு காரியத்தை பண்ணுன்னா அது ரொம்ப கட்டமாக இருக்கலாம். அதே ஒரு பலசாலியை பார்த்து பண்ணுன்னா சுலபமாக பண்ணிவிடுவார். இப்போ எனக்கு இதை தூக்குன்னு சொன்னால் இப்படியே தூக்கிவிடுவேன், ஒன்றும் கட்டம் இல்லை. ஒரு சின்ன 3 வயசு குழந்தையை கூட்டு இதை தூக்குன்னா அதால் தூக்க முடியாது. அப்போ அந்த குழந்தை ஏதானு ஒன்று பண்ணணும்னா என்ன செய்யும், தன்னை விட பலம் இருக்கிறவாளை வேண்டிக்கும். அதுக்கு கேட்க தெரியாது, சும்மா அப்படி வேட்டியை பிடிச்சி பிடிச்சி இழுக்கும். இழிச்சா நம்ம எடுத்து கொடுக்கணும்னு அர்த்தம். ஒரு ஒன்று குழந்தையால் எடுக்க முடியலன்னு வச்சுக்கோ, அப்போ அம்மா புடவையை பிடிச்சி இழுக்கும், வேணும்னு போட்டு அடிக்கும். அடித்தா என்ன அர்த்தம், அவள் வந்து எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு தான் அர்த்தம். அதே போல் நமக்கும் நம்மால் செய்ய முடிந்ததாக நாம் செய்ய போகிறோம். இது நம்மால் செய்ய முடியாததாக இருந்தால் அப்போ யாரால் முடியுமோ அவனிடத்தில் தானே வேண்ட வேண்டும். அதுவும் யாராரெல்லாம் முடியுமோ அத்தனை பேரிடத்துல கேட்க மாட்டோம். ஒரு குழந்தைக்கு தனக்கு எதான ஒன்று தேவைன்னா தங்கம்மாட்ட கேட்குமா, பக்கத்து வீட்டுக்காரிட்ட போய் கேட்குமா? அது தன் தாயினிடத்துல தானே கேட்கும். அப்போ சம்பந்தம் இருக்கிறவாளிடத்துல தான் கேட்கணும், அன்பு இருக்கிறவரிடத்துல தான் கேட்கணும், பாசம் இருக்கிறவாள்கிட்ட தான் கேட்கணும். நம்ம நன்மையில் நலத்தை விரும்புபவர்களிடத்தில் தான் கேட்க வேண்டும். இது வரைக்கும் எல்லாருக்குமே புரியுறது. அப்போ நமக்கு ஏதான ஒன்று வேணும்னா யார்கிட்ட போய் கேட்கறது? என்னை படைத்ததே பகவான், எனக்கு நல்லத்தை சொல்கிறதே பகவான், என்னிடத்தில் அன்பாக இருக்கிறதே பகவான், அனைத்தும் எங்கிட்ட எதிர்பார்க்கிறதே பகவான். அப்படி இருக்கிறச்சே நான் அவர்கிட்ட தானே கேட்டாகணும். என்னை விட வலியவராகவும் இருக்கார், எங்கிட்ட ரொம்ப பிடிச்சவராகவும் இருக்கார், மொத்த பேருக்கும் அப்பா அம்மாவாகவும் இருக்கார், பெற்றோராகவும் இருக்கிறார், அன்பு காட்டுறவனாக இருக்கார், எனக்குன்னு காத்துன்னு இருக்கார். அப்படி இருக்கிறச்சே அந்த பகவானிடத்தில் கேட்கறது தானே நியாயம். அதனாலே இந்த வேலை நம்மால் செய்யப்படுறதுன்னு நினைக்கிறத விட அவன் ஆசைப்படுகிறார். அப்போ அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? ஜீவாத்மா ஒத்தொத்தரும் பெருமானுக்கு சொத்து. நீங்கள் எல்லோரும் இப்போ இந்த இடத்த தான் நல்லா மனசில் வாங்கிக்கணும். நாம் ஒத்தொத்தருமே பெருமானுடைய சொத்து. அந்த சொத்தை நம்மது நம்மதுன்னு நம்ம தப்பாக புரிஞ்சுட்டுருக்கோம். இந்த ஜீவாத்மா நம்மதல்ல. వినాయక నిమజ్జనం ఈ నెల 27వ తేదీ ఆదివారం రాత్రి 8:30 హైదరాబాద్ నుండి ప్రత్యక్ష ప్రసారం. ముదాకరాత మోదకం సదా విముక్తి సాధకం, ముదాకరాత మోదకం సదా విముక్తి సాధకం, కళాధరావతంసకం విలాసి లోక రక్షకం, కళాధరావతంసకం విలాసి లోక రక్షకం, అనాయకైక నాయకం వినాశితే భదైత్యకం, అనాయకైక నాయకం వినా శితే భదైత్యకం, నతాశుభాశునాశకం, నమామితం వినాయకం. వినాయక నిమజ్జనం ఈ నెల 27వ తేదీ ఆదివారం రాత్రి 8:30 హైదరాబాద్ నుండి ప్రత్యక్ష ప్రసారం మీ శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్లో. బ్రహ్మశ్రీ చాగంటి కోటేశ్వరరావు గారి ప్రవచనం. శరన్నవరాత్రి వైభవం ఎస్ఆర్ఆర్ కాలేజ్ ప్రాంగణం విజయవాడ నుండి ప్రత్యక్ష ప్రసారం ఈ నెల 27వ తేదీ ఆదివారం సాయంత్రం 6:30 మీ శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్లో. తిరుచానూరు శ్రీ పద్మావతి అమ్మవారి పవిత్రోత్సవాలు ఈ నెల 26వ తేదీ నుండి 28వ తేదీ వరకు ప్రతిరోజు ఉదయం 10:00 తిరుచానూరు నుండి ప్రత్యక్ష ప్రసారం. పద్మావతి పాహి అలమేల్ మంగ, పద్మనాభ ప్రియ అలమేల్ మంగ, పద్మోద్భవ పాహి అలమేల్ మంగ, పద్మాలయ పాహి అలమేల్ మంగ.
శ్రీ పద్మావతి అమ్మవారి పవిత్రోత్సవాలు ఈ నెల 26వ తేదీ నుండి 28వ తేదీ వరకు ప్రతిరోజు ఉదయం 10 గంటలకు తిరుచానూరు నుండి ప్రత్యక్ష ప్రసారం మీ శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్లో. ఇంటర్నెట్ ఆన్లైన్లో టిటిడి సేవలు. మీరు తిరుమల సందర్శించబోతున్నారా? మానవ సేవయే మాధవ సేవగా భావించి తిరుమల తిరుపతి దేవస్థానం అమలు చేస్తున్న వివిధ పథకాలకు మీరు విరాళాలు ఇవ్వదలుచుకున్నారా? మరెందుకు ఆలస్యం. సదా భక్తుల సేవలో 24 గంటలు పనిచేసే తిరుమల తిరుపతి దేవస్థానం సమాచార కేంద్రాల ద్వారా సమస్త సమాచారం తెలుసుకోండి వెంటనే. టిటిడి సమాచార కేంద్రం ఫోన్ నంబర్లు 0877-22-33-333, 0877-22-77-777, 0877-22-63-472, 0877-22-33-333, అలాగే 0877-22-77-777, 0877-22-63-472. అంతేకాదు, భక్తులు యాత్రికుల అత్యవసర వైద్య సహాయం కోసం 24 గంటలు సిద్ధంగా ఉండే టిటిడి సిటిసి సంజీవిని వైద్య సేవల అంబులెన్స్ కోసం వెంటనే కాల్ చేయండి 0877-225-1062, 0877-225-1062. శ్రీవారి దర్శనార్థం తిరుమల యాత్రలో భాగంగా సామాన్య భక్తులైన మీకు అందుబాటులో టోల్ ఫ్రీ నంబర్ను ఏర్పాటు చేసింది తిరుమల తిరుపతి దేవస్థానం. టోల్ ఫ్రీ నంబర్ను సద్వినియోగం చేసుకోండి. మీ వ్యక్తిగత విషయాలు కాకుండా 10 మందికి ఉపకరించే ఫిర్యాదులు, సూచనలు, సలహాలు ఇచ్చి మరింత సమర్థవంతంగా తిరుమల తిరుపతి దేవస్థానం సేవలను అందుకోండి. టోల్ ఫ్రీ నంబర్ 1800-425-4141, 1800-425-4141. ఇంటర్నెట్ ఆన్లైన్ సేవలు. వేగవంతమైన సమాచార యుగంలో మరింత వేగంగా టిటిడి సమాచారం అందుకోవడానికి ఇంటర్నెట్ ఆన్లైన్ సేవలు పొందండి. టిటిడి వెబ్సైట్ ఐడి www.tirumala.org. ఇప్పుడు మీ ముందు టిటిడి వెబ్సైట్ ప్రత్యక్షమవుతుంది. ఇదిగో చూడండి, తిరుమలకు ముందస్తు ప్రణాళికతో ఆన్లైన్ సేవలను వినియోగించుకుని యాత్రను ఫలవంతం చేసుకోండి. తిరుమల తిరుపతి దేవస్థానం కల్పిస్తున్న సౌకర్యాలను గురించి ముందుగానే SVBC ద్వారా తెలుసుకోండి. మీ తిరుమల యాత్రను ఫలప్రదం చేసుకోండి. ఓం నమో వెంకటేశాయ. నీరాజనం తిరుమల నుండి ప్రత్యక్ష ప్రసారం ప్రతిరోజు సాయంత్రం 6 గంటల నుండి మీ శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్లో. కలౌ వెంకట నాయకః తిరుమల శ్రీవారి వైభవాన్ని గురించి ఆలయ ప్రధానార్చకులు డాక్టర్ రమణదీక్షితుల గారి వివరణ. శ్రీవారి నిత్య ఆరాధన క్రమంలో మొదటిదైన సుప్రభాత సేవలు భక్తులు దర్శించుకునే దర్శనాన్ని విశ్వరూప దర్శనం అంటారు. తోమాల సేవ తర్వాత స్వామివారు పుష్పమాలలు అలంకరించుకొని ఉంటారు. సుప్రభాత సేవలో స్వామివారికి ఉన్న పుష్పమాలలను తొలగించబడుతుంది. స్వామివారు దివ్యమైన తిరువాభరణాలతో మాత్రమే కనిపిస్తారు. 1008 వెంకటేశ్వర సహస్రనామాలతో తులసీ దళాలతో అర్చకులు శ్రీవారికి అర్చన నిర్వహిస్తారు.
కలౌ వెంకట నాయకః ప్రతి